रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे ने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिताैव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं हि षडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिलाडेन्नं तेङ्कुरुहूरेन्द्रुं मरुविणियवन्पुरुणलेन्द्रुम् அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரென்றேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் இக்கவிரை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராட் அத்வீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபதூக்தேஹ சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானைக் காட்டிலும் பல விதத்திலும் உயர்ந்ததாக இருப்பது எம்பெருமானுடைய கருணா, கருணா பிரவாகம். எம்பெருமானாலேயே கூட தடுத்து நிறுத்த முடியாதபடி ஒரு ஆச்சரியமான கருணா பிரவாகமானது சமுத்திரமே கரை புடந்து ஓடுகிறா போலே ஒரு ஜீவனிடத்திலே வந்துவிட்டதானால் பிறகு வேற என்ன வேண்டும்? அப்பொழுது எம்பெருமானாலும் கூட அந்த கருணா பிரவாகம் ஓடுவதை தடுக்க முடியாமல் இருக்கும்போது எம்பெருமானையும் மீறின செயல்கள் போல சில அனுகிரக விசேஷங்கள் ஜீவனுக்கு கிடைக்கின்றன. அந்த கருணையைத்தான் எல்லாருமே ஆசிரித்திருக்கிறோம், பற்றி கொண்டிருக்கிறோம். காருண்யை காந்தினோ பஜே என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வார்கள் எல்லாம் காருண்யை காந்திகள், அதாவது கருணையையே பிரதானமாக பற்றி கொண்டிருப்பவர்கள். பகவத் ஏகாந்திகள் என்றால் பகவானை மாத்திரம் பற்றி கொண்டிருப்பவர்கள். காருண்ய காந்திகள் என்றால் அந்த பகவானையும் விட்டுவிட்டு பகவானுடைய கருணையை பற்றி கொண்டிருப்பவர்கள். பகவானை விட்டுவிட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பகவானுக்கு இருக்கக்கூடிய சர்வஜத்வம், சர்வசக்தித்வம், சத்தியசங்கல்பத்வம் முதலான குணங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் கருணை என்பதை மாத்திரமே நமக்கு பிரதானமாக உபாயமாக ஏறெடுத்து பார்த்து அதையே நம்பி இருப்பவர்கள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் நாம் எல்லாருமே. ஏனென்றால் நாமெல்லாம்
சரணாகதி செய்பவர்கள். சுவாமி நம்மாழ்வார் பிரபண்டஜன சந்தான கூட்டஸ்தராக முதலிலே சரணாகதியை ஆரம்பித்து வைத்தவர். பிறகு ஆழ்வாராச்சாரிய பரம்பரையிலே எல்லாருமே சரணாகதியை மாத்திரம் செய்பவர்கள், சரணாகதினா எம்பெருமானுடைய கருணையே நம்பி இருப்பவர்கள் என்பதாகத்தானே அர்த்தம். அப்போ எல்லாருக்குமே கருணையினால்தான் எம்பெருமான் பலன் கொடுக்கிறான் அப்படின்னு இருந்தா கூட, கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகம் முதலான உபாயங்கள் எல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உபாயத்தை பார்த்து எம்பெருமான் அனுகிரகம் பண்றான். அதனால சர்வஜ்ஞன், சர்வசக்தி, மகோதாரன் என்பதெல்லாம் சரியா இருக்கு. ஆனால் சரணாகதி பண்ணவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த உபாயம் எது அப்படிங்கிறத பார்த்து பகவான் கருணையினாலே அனுகிரகம் பண்றான். ஆகையினாலே கருணையைத்தான் இவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ப சரணாகதிக்கு முக்கியமான தேவை என்ன என்றால், எம்பெருமானுடைய கருணையே நமக்கு கதி, நமக்கு வேற எதுவும் கிடையாது. எம்பெருமானே பரம பிராப்தியம் என்கிற ஞானம், எம்பெருமானே சர்வேஸ்வரன், எம்பெருமானே பரம பிராப்தியன், எம்பெருமானுடைய கருணையே நமக்கு கதி என்கிற ஞானம். இந்த ஞானம் எப்படி பிறந்தது? இந்த ஞானம் வரணுமானா அதுக்கே பெரிய தபஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும், சத்தன் வந்துடாது. எத்தனையோ ஜென்ம ஜென்மமாக நல்ல சத்கர்மங்கள் எல்லாம், புண்ணிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி இருந்தால்தான் அதன் பலனாகத்தான் சர்வேஸ்வர தத்துவமே புரியும். அதன் பலனாகத்தான் சர்வேஸ்வரனே உபாயன் என்கிற ஒரு ரகசியமான விஷயம், அந்த விஷயம் நமக்கு தெரிய வரும். அப்போ அதற்கான புண்ணியங்கள் எல்லாம் ஏதாவது இருக்கா? ஒருவேளை பல ஜென்மங்கள் நாம் எத்தனையோ நல்ல சத அனுஷ்டானங்கள், யாகாதிகள் இதெல்லாம் நிறைய பண்ணி எம்பெருமானை ஆராதிச்சிருப்போமா? அப்படிலாம் பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் இருக்கிறதா தெரியல. இதை எப்படி நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா, அதுக்கும் கருணை தான் காரணமா இருந்திருக்கு. எம்பெருமானுடைய கருணை தான் நமக்கு அதையும் புரிய வச்சு, எதை புரிய வச்சு, எம்பெருமானுடைய கருணைத்தான் உபாயம், வேறு உபாயம் இல்லை என்பதை புரிய வைத்ததே எம்பெருமானுடைய கருணை தான். அப்புறம் அந்த கருணையை நம்பி இருக்கும்படி நமக்கு புரிய வைத்ததே அந்த கருணை தான். அந்த கருணையை நம்பி இருக்கிற நமக்கு எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு வருது. ஆக இந்த கருணையானது நமக்கு பலனை கொடுக்கிறதோ அதற்கு காரணமான உபாயங்கள் அனுஷ்டானங்கள் எதுவுமே நமக்கு இல்லை, அதைத்தான் பிள்ளான் மிருகே சுகமாக என்பதாக அருளி செய்கிறார். மிருகே சுகமான கிருபை, அந்த கருணையினாலே நமக்கு அனுகிரகம் பண்றார். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு உபாயத்தினால வந்ததில்லை, ரெண்டு அர்த்தம் இதுக்கு. சுவாமி தேசியன் சாதிக்கிறார், கருணை நெருகியத்துவம்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு கருணைங்கிறது சுவாபாவிகமாக இருக்கு, அதை நாம் உண்டாக்க வேண்டாம். நாம் சரணாகதி பண்ணிதான் அவருக்கு கருணை உண்டாச்சு, நாம் அவருடைய திருடியை பிடித்ததா அவருக்கு கருணை உண்டாச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்கு கருணை எப்பவுமே கொட்டி கிடக்குறது. அதனால ஸ்வரூபா, கருணையுடைய சுரூபம் எப்பவுமே இருக்கு, கருணையை உண்டாக்க வேண்டாம். ஏன்னா மனுஷர்கள் கிட்டலாம் கருணையை உண்டாக்கணும். நாம் அவன் கையை பிடிச்சு காலை பிடிச்சு அவனை நாலு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி அவனுக்கு வேண்டிய மரியாதைகள் எல்லாம் பண்ணி கருணையை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த கருணையுடைய பலனை பெற்றுக்கணும். இங்க அப்படி கிடையாது, கருணையை கொட்டி கிடக்குது. அதை நாம வாங்கிக்கிறதுக்கு நாம தயார் இல்லைங்கிறது மாத்திரம்தான். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன வியாஜத்தை மாத்திரம் வச்சு அந்த கருணை தம் பலனத்தை கொடுத்துருது. ஒரு கேது கிடையாது, ஒரு காரணம் கிடையாது, ஒரு வியாஜம் மாத்திரம் போருமா இருக்கு. ஒரு ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு ஒரு கருணைக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, வெறும் ஒரு வியாஜம், சரணாகதின்னு ஒரு வியாஜம், வேற எதுவும் வேண்டாம். அப்படி மிருகேத்துக்குமான கருணையினாலே எம்பெருமான் நம்மை விஷயீகரிக்கிறான், நமக்கும் தன்னுடைய ஞானத்தை புரியும்படி பண்றான். எல்லாத்துக்கும் மேலாம எம்பெருமானுடைய கைங்கரியமே பரம பிராப்தியம் என்னும், பகவத் அனுபவமே சுகம் என்னும் இதை நமக்கு புரிய வைக்கிறான். நேற்று இதை பத்தி விஸ்தாரமாக சொன்னேன். அவரவர்களுக்கு சுகம் எது துக்கம் எதுங்கிற புரிஞ்சுக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா ஒருத்தர் சுகம் நினைக்கிறது இன்னொருத்தர் துக்கங்கிறார், ஒருத்தர் துக்கம் நினைக்கிறது இன்னொருத்தர் சுகங்கிறார். மாறி மாறி இருக்கு லோகத்திலே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜந்துக்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு இன்னும் மாறி இருக்கு. ஒரு ஜந்துக்கு எது சுகமோ அது நமக்கு துக்கமா இருக்கு. ஜந்துக்களுக்குள்ளே இருக்கட்டும், மனுஷர்களுக்குள்ளேயே எத்தனையோ வித்தியாசம் இருக்கு.
ஒரு மனுஷனுக்கு எது பரம போக்கியமா இருக்கோ அது இன்னொருத்தனுக்கு பரம ஜிகுப்சையா இருக்கு. சி 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 அப்படின்னு இருக்கு. நாமெல்லாம் பஸ்ல இப்படி போயிட்டு இருக்கோம், பஸ்ல ட்ரெயின்ல போறோம், போகும்போது சில சமயம் மற்ற பேர்கள் நம் கூட சக யாத்திரிகர்களாக கூட வந்து பிரயாணம் பண்ணக்கூடிய சிலர், அவர்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த ஆகாரத்தை சாப்பிட்றாளே, இதுல கந்தம் நன்னாலேயே அப்படின்னு தோன்றது. ஆனா அவர்களுக்கு அது பரம போக்கியமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், மனுஷர்களுக்குள்ளேயே ஒரு வாசனையில ஒரு ருச்சியில எல்லாத்துலயுமே வித்தியாசம் நிறைய இருக்கு. வித்தியாசம் மாத்திரம் இல்லாமல் நேர் எதிராக இருக்கு. அப்படி இருக்கிட்ட பகவத் விஷயங்கிறது பரம ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கும் பகவானுடைய கருணை தான் காரணம். அந்த கருணைங்கிறது நிர்கேதுக்குமா இருக்கு, ஏதோ ஒரு சாக்கு வச்சு பகவான் இதை நமக்கு புரிய வச்சுட்டான். அதுவும் நேற்று நம்ம பார்த்தோம் சுவாமி தேசிக சீசக்தி மூலமாக. சித்தமேதி ஜெகத் திருஷ்டியா கிளுப்தைஹி அகிருப்த பலாந்தரைஹி அமதி விஹிதைஹி அந்நேஹி தர்மாயிதைஷ்ச எதிர்ச்சயா பரிணத பகுச்சத்மா பத்மா சகாய தயே ஸ்வயம். இந்த கருணை என்ன பண்றாராம், தான் பலம் கொடுக்கணும்னு போது தான் பலம் கொடுக்கறதுக்கு எந்த கர்மாவுக்கு பலம் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. அந்தந்த கர்மாவுக்கு அதான பலம் தானே கொடுக்கணும். ஆனா கருணைக்கு என்ன என்னன்னு கேட்டா, ஒரு நல்ல பலனா கொடுக்கணும்னு எண்ணம். இவன் கேட்கிற பலன்லாம் இருக்கட்டும், இவன் கேட்காத பலனை கொடுக்கணும், மோட்சம் கொடுக்கணும். மோட்சம் கொடுக்கணும்னா டைரக்டா கொடுத்துட முடியாது, என்ன மோட்சத்துக்கான உபாயத்தை பண்ண வச்சு மோட்சம் கொடுக்கணும். மோட்சத்தான உபாயத்தை பண்ணதுக்குன்னா சட்ட திடீர்னு பண்ணி வச்சிட முடியாது. இந்த உபாயம் பண்ணணுங்கிற புத்தி அவனுக்கு உண்டாக்கலாம். உபாயம் பண்ணணுங்கிற புத்தியை உண்டாக்குறேன்னா பகவானே சர்வேஸ்வரன், மோட்சம் நமக்கு வேணும், பகவத் கைங்கரியம் நமக்கு வேணும் அப்படின்னு அதுல ருச்சியை உண்டாக்கணும். அந்த ருச்சியை உண்டாக்கணும்னா அதற்கான ஞானத்தை உண்டாக்கணும். அதற்கான ஞானத்தை உண்டாக்கணும்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கணும். ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கணும்னா சத்சங்கத்தை உண்டாக்கணும். இது மாதிரி எத்தனையோ இருக்கு இல்லையா. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம் பகவான் பாக்குறான், எந்த கர்மாவுக்கு பலனாக இதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பண்ற கர்மால அதுக்கு இடமே கிடைக்காம இருக்கும்போது அவன் என்ன பண்றான் கேட்டா, சீதமேக்கு ஜெகத் திருஷ்டியா கிளுத்தைஹி அகிருத்த பலான் தரைஹி, வேற பலன் தெரியாமல் இவன் ஒரு கர்மா அவனு பண்ணிட்டான். இதுக்கு பலன் என்னங்கிறது அவனுக்கு தெரியாது. இவன் சங்கல்பிக்கல, எனக்கு இந்த பலனுக்காக இது வேணும் அப்படின்னு சொல்லல, ஏதோ பிரதட்சிணம் பண்ணான், நல்ல காரியம் பண்ணலாம்னு பிரதட்சணம் பண்ணான். உடனே பகவான் ஒரு அஞ்சலி பண்ணான். இந்த அஞ்சலி தான் தேசியன் அடிக்கடி சொல்ற வழக்கம். ஒரு அஞ்சலி பண்ணி ஒரு பலனை கேட்கல, எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு அஞ்சலி பண்ணல, ஏதோ அஞ்சலி பண்ணான் பெருமானை குறிச்சு. உடனே அந்த அஞ்சலிக்கு பலன் கொடுக்கணும் இல்லையா பெருமாள், பிரதமாஞ்சலி கிங்கரஹா அப்படின்னு அந்த அஞ்சலிக்கு கிங்கரனாக பகவான் வந்து பலனை கொடுக்குறாங்க. அமதி விஹிதைஹி அந்நீஹி தெரியாமையே செஞ்ச புண்ணியம், தர்மாயிதைஷ்ட எதிர்ச்சையா, எதிர்ச்சையா தர்மமாக ஆனது. இவன் வேற ஏதோ செஞ்சு நினைச்சா ஆனா அது ஒரு புண்ணிய கர்மமா ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் ஆகும்போது அதுக்கெல்லாம் பலன் கொடுக்கறதுக்கு பகவான் என்ன பண்றான்னா, தன் இஷ்டப்படி பலன் கொடுக்கலாம். ஏன்னா கேட்ட பலங்கிறது கிடையாது, அவன் எதுவுமே கேட்கலையே. அப்போ பகவான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து அந்த ஜீவனை மேல கொண்டு வந்துடுறான் அப்படின்னும் போது, அப்போ இது மொத்தத்துக்கும் காரணம் எது அப்படின்னா நிர்ஹேதுகமான பகவத் கிருபா அப்படிங்கிறது காரணம். இப்போ ஆழ்வார் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அந்த பகவானுடைய கிருபை எனக்கு கிடைத்தபடினால்தானே எனக்கு இப்போ பகவான் பரம போக்கியமா இருக்கான். அந்த கருணை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு காரணமும் இல்லாமல் எங்கிட்ட கருணை வந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு பிரதிகூல விருத்தி பண்ணிட்டு இருக்கிறது எங்கிட்ட வந்துட்டு இருக்கு. பகவானுக்கு பிரதிகூலமாக வஞ்சனம் பண்ணிட்டு இருக்கேன். பகவான் எனக்கு வந்து அத்தியந்த போக்யம் அப்படின்னு வெளியில சொல்லிட்டு இருக்கேன் ஜனங்கள் கிட்ட, ஆனா மனசு முழுக்க ஈடுபாடுங்கிறது அப்படியே பகவான் கிட்டன்னு இல்லை, வெளி விஷயங்கள்ல ஈடுபாடு இருந்து வெளி விஷயத்துல ஈடுபாட துளியும் குறைச்சிக்காமல் ஏதோ சில வேஷங்கள் எல்லாம் போட்டு எனக்கு பகவான் கிட்ட பரம பக்தி இருக்கு அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கும் போது, அந்த பகவானுடைய கருணையினாலே எனக்கு அதுவே சத்தியமாயிருக்கு. உண்மையில பகவான் கிட்டயே எனக்கு பிரீதி அதிகம் ஆயிடுச்சு. அப்படின்னா எப்படிப்பட்ட கருணை அவனுக்கு இருக்கணும், அவன் என்னோட வந்து கலந்தருளினான். உண்மையில பகவானுக்கு கருணைன்னு ஒண்ணு இல்லைன்னா சர்வஜத்வம்னு மாத்திரம்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மனசுல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எப்படி வேஷம் போட்டுருக்கோம், எல்லாம் பகவானுக்கு நல்லா தெரியுமான அப்படின்னால
நமக்கு அனுகிரகமே பண்ணக்கூடாது. ஆனா கருணைன்னு ஒண்ணு இருக்கிறபடினால அப்ப பகவானுடைய ஞானங்கிறது மங்கி போடுறது, இப்போ பகவானுடைய சக்திங்கிறது மங்கி போடுறது, கருணைங்கிறது மேல நிக்கிறது. சுவாமி தேசிகன் சொல்ற கருணைங்கிற குணங்களுடைய ராணியா, ஞானம் சக்தி எல்லாம் அவருடைய சேவகர்களாம் இந்த கருணைக்கு. கருணை சொல்ற வழியில ஞானம் வரலாம். கருணை ஞானத்தை பார்த்து சொல்ற, நீ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அதை பார்த்து தெரிஞ்சுக்காத அப்படிங்கிற. கருணை சக்தியை பார்த்து சொல்ற, நீ இந்த விஷயத்திலே உன் சக்தியை காண்பி, அந்த விஷயத்திலே உன் சக்தியை காண்பிக்காதே. எந்த விஷயத்துல காண்பிக்கணும் அப்படின்னா, ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடிய விஷயத்திலே உன் சக்தியை காமி. எந்த விஷயத்துல காண்பிக்க கூடாது அப்படின்னா, ஆசிரியர்கள் கிட்ட மேல நான் எதை வேணா செய்வேன், அவர்களுடைய பாபங்களுக்கெல்லாம் கூட இன்னும் மேல என்னென்னமோ பலனை கொடுத்து ஜென்ம ஜென்மாந்தரத்தில் அவர் உட்கார வைப்பேன்னா காமிக்காத அப்படின்னு. அனன்யாதீனசன் பவதி பரதந்திர பிரணமதாம் கிருபே சர்வ திரஷ்டா நகன யதி தேஷாம் அபகிருத்திம். ஞானத்தை பார்த்து சொல்றதா அந்த கருணை அப்படிங்கிறவர் சொல்றார், ஞானமே பகவானுடைய ஞானமே உனக்கு எல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இந்த ஆசிரியர்கள் பண்ண பாபங்கள், இந்த ஆசிரியர்கள் பண்ணக்கூடிய அபராதங்கள் அதெல்லாம் கண்டுக்காத, தெரிஞ்சு தெரியாத மாதிரி போய்க்கும் அப்படிங்கிறார். அப்படி ஞானத்தையும் சக்தியையும் மற்ற குணங்களையும் தனக்கு கீழே வச்சுட்டு கருணைங்கிறவர் ராணியாக மேலே இருந்துருக்கார். அதனாலதான் என்ன ஆடுதுன்னு கேட்டா, நாம வேஷமே போட்டா கூட பகவானுடைய கருணை தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர, பகவானுடைய ஞானமும் அதெல்லாம் நமக்கு வந்து நல்லபடியா, அதாவது கிடைக்கிறேங்கிறது நல்ல விதம், கிடைச்சா நமக்கு ஆபத்து. ஏன்னா உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவார் உணர்வொன்றில்லா, கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெளுகிப்போய் என் உள்ளே நான் நிலவரச் சிரித்திட்டேன். பகவானுடைய ஞானத்தை பார்த்தா எனக்கே ஒரு சிரிப்பா இருக்கு. நான் யாரை ஏமாத்தின் இருக்கேன், பகவானியா ஏமாத்துறேன். நாட்டுல எத்தனையோ பேரை ஏமாத்தலாம், வேஷம் போட்டு ஏமாத்தலாம். நான் பகவத்தாசன் அப்படின்னு சொல்லிக்கலாம், 12 திருமணம் எட்டுக்கலாம், நல்லா வேஷ்டி எல்லாம் உடுத்திக்கலாம், அனுஷ்டானங்கள்லாம் பண்ற மாதிரி பண்ணலாம், எல்லா கைங்கரியங்கள்லாம் பண்ற மாதிரி பண்ணலாம், உள்ளுக்குள்ள வேற ஏதோ சிந்தை எல்லாம் இருக்கலாம், ஊர்ல நாட்டுல பொத்தவரையே ஏமாத்தலாம். ஆனா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு பகவானையே ஏமாத்த முடியுமா? அவன் சர்வஜனாச்சே. அப்ப நான் யாரை ஏமாத்தின் இருக்கேன், என்ன ஏமாத்துறனா இல்லையே, இல்ல பகவானை ஏமாத்துறனா, ஏமாத்த முடியுமா? அதனால வெளுகி போய் வெக்கமா இருக்கு. ஏமாத்துறத பார்த்தாலே வெளுகி போய் எள்ளுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனே, தன்னை நினைச்சு தானே வெக்கப்பட்டு சிரிக்கிறான், அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. அப்படியாக வெளியில இருக்கிறவளை ஏமாத்துறதுக்காக நான் சில வார்த்தைகள்லாம், எம்பெருமானே முத்தே மணியே மாணிக்கமே என் பொன்னே உன்னை பிரிந்து நான் எப்படி இருப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பொய்யே சொல்றேன் ஆனால் மெய்யே புற்றுவிழுந்தேன், அப்படி அதுவே மெய்யாயிடுச்சு. பகவான் உண்மையிலே மாணிக்கமானான், பகவானை விட்டு பிரிந்து இருக்க முடியாம நிலைமையிலே என்னை கொண்டு வந்து விட்டு விட்டார். அத்தனை போக்கியமாக தன்னை எம்பெருமான் எனக்கு காட்டி கொடுத்து என் மனசுக்குள்ளேயே வந்து நிரந்தரமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவனுடைய கருணையை பத்தி சொல்ல. அந்த கருணை வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் எம்பெருமானாலையும் மீற முடியலையா. எம்பெருமானுடைய ஞானம் நினைக்கலாம், ஐயோ இவன் இப்படி ஏமாத்தின் இருக்கானே, பெருமாள் கிட்ட போய் ஞானம் சொல்றது, ஏமாத்தின் இருக்க முதல்ல இவனை விட்டு வெளியில வரும் அப்படின்னா. ஆனா கருணை பிடிச்சு எம்பெருமானே நம் ஹிருதயத்துக்குள்ளே உட்காந்து வைக்கிற, ஞானத்தையும் மீறி கருணை செயல்படுற, ஞானம் சக்தி முதலானதெல்லாம் எம்பெருமானையிடம் போய் இவன் ஊரை ஏமாத்தனான், அதனால இவனை நிகிரகம் பண்ணணும், இவனை விட்டுடணும் இப்படி எல்லாம் சொல்ல. ஆனா கருணையானவர் எம்பெருமானை பிடிச்சு நம் ஹிருதயத்துக்குள்ளே உட்காந்து வச்சப்புறம் கருணையை மீறி பெருமானால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்க அப்படின்னால பிரசயதி ரிஷக்ஷ்மா தரபதி. கருணையினுடைய பாராட்சம் இருக்கான் பெருமாள், கருணைக்காக தான் பெருமாள் இருக்கான், கருணை என்ன சொன்னாலும் கேட்பான். அதனால ஞானம் சக்தியெல்லாம் அடிபட்டு போயிட்டு இருக்கு. அதனால்தான் ஆழ்வார் சொல்ற, ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே, இம்பிரமான் என் மனசுல வந்துட்டா, இனிமே போவானா, போக முடியுமா அவனாலே, போக முடியுமானால் போகட்டுமே அப்படிங்கிறார். ஏன்னா கருணை ஆசிச்சிருக்கேங்கிற தைரியத்துல பேசுற இவர் மித்தா அழகா சொல்ற. ஆழ்வார் இப்படி இப்படி போற இப்படி பேசுறாரு, வல்லனாகில் போவதிலே முடிஞ்சா போகட்டுமே அவன் அப்படின்னு எப்படி சொல்றாரு அப்படின்னா,
அந்த கருணை எம்பெருமானை போக விட்டாது, கட்டாயம் இங்கே இருக்க வைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே ஆழ்வார் அப்படி அறை கூவும்படியாக பேசுறாராம். அடுத்த பாட்டு, போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே தேனே இன்னமுதே என்றென்றே சில கூற்று சொல்ல தானேன் எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் வானே மாநிலமே மற்றுமுற்றும் இன்னுள்ளனவே. எம்பெருமானே, முன் ஒரு சமயம் பெரிய மருத மரத்தின் நடுவிலே போனவனே என் பொல்லா மணியே தேனே இன்னமுதே, இப்படியெல்லாம் எத்தனையோ நாளாக உன்னை பற்றி சில வார்த்தைகளை எல்லாம் நான் சொன்னேன். எம்பெருமானானவன் என்னுள் கலந்து நானாகவே எம்பெருமான் ஆகிவிட்டான், அந்த அளவு என்னுள் கலந்து விட்டான். நான் செய்தது வஞ்சனை, ஆனால் அவன் செய்தது உண்மை. ஆனால் அவனை ஏமாற்ற அவன் அதையே உண்மையாக்கிவிட்டான். வானே, அதாவது ஆகாசமும் பூமியும் மற்றும் உள்ள பஞ்சபூதங்களும் நித்திய விபூதியும் எல்லாம் எனக்குள்ளே இருக்கின்றன. ஏன்னு கேட்டா, எனக்குள்ளே எம்பெருமான் இருக்கான், அந்த எம்பெருமானிடம் எல்லாம் இருக்கிற அப்படின்னாலே எனக்குள்ளேயே எல்லாம் இருக்கின்றன என்று நான் நினைக்கும்படி அந்த அளவு என்னுள் கலந்து விட்டார் என்பதாக அர்த்தம் இந்த பாட்டு. என்றென்றே சில கூற்று சொல்ல, நான் சில வார்த்தையெல்லாம் சொன்னேன், அதாவது வெளிப்படையாக வெளியில சொன்னேன், உள்ளுக்குள்ள வேற இடம் உள்ள என்ன கேட்டா புறமே புறமேயா நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் லோக லௌகிக விஷயங்கள், ஆனா பேசுறதெல்லாம் பகவத் விஷயம். ஏமாத்தது போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே, இதெல்லாம் சொன்னீரே, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கே, மருது மரத்தின் நடுவில் போனவனே என் பொல்லாமணியே இப்படிதான் சொன்னீரே அப்படின்னா, தேனே இன்னமுதேனா சொன்னீரேன்னா, தந்திரத்திலே பிரேம கந்தரஹிதனா இருந்து வைத்து நிறைத்திசைய பிரேமயுக்தர் சொல்லும் பாசுரங்களை நான் சொல்ல, நான் சொன்னது ஆழ்வாராச்சாரியெல்லாம் சொன்னது பார்த்து நாம அப்படி சொல்லலாம்னு சொல்லிடுச்சேன், அவ்வளவுதான். ஆறாவது முதே அதே நுடலும் இன்பா அன்பாயன் நம்மாழ்வார் சொன்னாச்சு, நானும் அதே மாதிரி சொல்லி வச்சேன். உண்மையில கொஞ்சம் கூட பிரேமம் கிடையாது, துளி அளவு கூட பிரேமம் கிடையாது, பகவான் கிட்ட பக்தி கிடையாது. இந்த கூட நிறைவேற்றி செய்ய பக்தி உள்ளவர் என்ன சொல்றாரோ அதை பார்த்து ஓ நாமளும் இப்படிதான் சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி காலம் நடக்கிறது. ஆழ்வார் திவ்ய பிரபந்த சேவா, ஆழ்வார் திவ்ய பிரபந்தம் பாடினார், நான் கூட திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறோம். ஆழ்வாருடைய பாவமும் நம்ம பாவமும் ஒன்னா இருக்க முடியுமா? ஆனால் எம்பெருமான் வந்து இந்த திவ்ய பிரபந்தத்தையாவது இவன் சொல்லவாவது சொல்றானே, வாயாலையாவது சொல்றானே, நாம ஏதோ லௌகிக பலனுக்காக திவ்ய பிரபந்தம் சொல்லுவோம், கோயிலில் போனால் பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை கைங்கரியத்தில் நமக்கு வந்து விசேஷ கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை ஒரு ஏட்டிக்காகவோ போதிக்காகவோ, இப்படின்னா எத்தனையோ இருக்கு. சில கூட்டு அவ சொன்னாலே நான் சொல்லி வச்சேன் அப்படிங்கிற அனுகிருத்திய பூர்வபும் சகா அப்படிங்கிற பட்ட முன்னாடி இருக்கலாம் சொன்னார், நானும் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கும் தனியா ஒண்ணு கிடையாது, இப்படிதான் சொல்லணும் போல கால வந்து அவர் சொன்னார், அப்ப அதே மாதிரி நாமளும் ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணிருக்கலாம் பண்ணேன் அப்படின்னு பட்டர் சாதிக்கிற அந்த மாதிரி ரீதியில அவர்கள் சொன்னதை பார்த்து நான் சொன்னேன். போனாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே, பொல்லாமணியே நான் நல்ல மணின்னு அர்த்தம், பொல்லாமணியே அனுபபுக்தமாயிருந்த மணி போல தரிசனீய நானவனே என்றபடி. அதாவது ஒரு மணியை எடுத்து துளை போட்டு அந்த துளைக்குள்ள தம்பியோ ஏதோ ஒன்று போட்டு அந்த மணியை ஹிருதயத்தில் தரிச்சு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மணி இருக்கே அந்த மாதிரி இல்லையா? இப்பதான் புதுசா கண்டெடுத்து துளையே போடாமல் யாரும் அதை உபயோகிக்காமல் புத்தம் புதுசா இருக்கக்கூடிய மணி, அதுக்கு பொல்லாமணி அப்படின்ற பொல்லா அப்படின்னா துளை போடாமல் இருக்கக்கூடிய புதிய மணி அப்படின்னு அர்த்தம், புதிய ரத்தன கல் ஒண்ணு அப்பதான் வந்திருக்கு மார்க்கெட்ல, இன்னும் யாரும் உபயோகிக்கல, யாரும் கையில கூட எடுக்கல அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடிய மணியேன்னு ஒரு அர்த்தம். அத்தவா இல்லட்டா இன்னொரு அர்த்தம், கண்ணச்சில் பொறாமைக்காக கறி பூசுகிறான்னு ஒரு வியாக்கியானத்துல அழகா சொல்ற
பொல்லா மணி, நல்ல மணின்னு அர்த்தம். நல்ல மணிங்கிறத ரொம்ப சிரேஷ்டமானது அப்படிங்கிறத சில சமயம் திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்காக மாற்றி சொல்லுவா, பொல்லா பையனே அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரியாக சொல்றது. போலாய் மாமருதின் நடுவே என் பொல்லாமணியே தேவே இன்னமுதே என்றென்றே, இப்படியாக சில கூற்று சொல்ல சில வார்த்தைகள், கூற்றுனா வார்த்தைகள் அர்த்தம், இல்லாட்டா கூத்து அப்படின்னு சொல்லுவா, கூத்துனா கபட நாடகங்கள் அப்படின்னு அர்த்தம். தேனே மதுவத் போக்யமான அமிர்தமே, தேனே மதுவத் போக்யமான சௌகுமாரியத்தை உடையவனே, இன்னமுதே சுவாதுவான அமிர்தமே, ரசனைக்கு ரசமாய் ரசனாய் உஜ்ஜீவிகனானவனே என்றபடி வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். தேனேனாலும் போக்கியமானவன் அர்த்தம், அமுதேனாலும் போக்கியமானவன் அப்படின்னு அர்த்தம். தேன் போல சௌகுமார் மெதுவாக ரசிக்கும்படியா இருக்கு, அமிர்தம் போல ருச்சி இருக்கு என்பதாக அர்த்தம் சாதிக்கிறார். என்றன்றே சில கூற்று சொல்ல கதிபய நடனங்களை அகிருதயோக்திகளை நான் சொன்னவாரே, அதாவது நல்ல வார்த்தைன்னா என்ன கேட்டா மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே வாயில வரணும். இப்ப மனசுல பெருமான் இல்லை, ஆனா வாயில மாத்திரம் பெருமானை பத்தி இருக்கு, தேனே இன்னும் உதே ஜீன், அதான் இதெல்லாம் கூட்டு இப்படி எல்லாம் நான் சொல்ல, தானே எம்பெருமான் என்னை முற்றவும் தானானான், அவன் தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான், எம்பெருமான் அவன் தானே என்னாகி ஒழிந்தான், அவன் தானானால் அவன் நானாக கலந்து விட்டான், என்னுள்ளே அந்த பூதன் என்னலாம்படி என்னோட கலந்து விட்டான், எனக்குள்ளே சர்வேஸ்வரனால தான் அத்தியந்த நிகீனகரனால என்னுள்ளே சபரிகரமாக வந்து புகுந்ததான். எம்பெருமான் வந்தான்னா வேற ஒரு ரூபத்தை எடுத்து அப்படிதான் வரல, சர்வேஸ்வரனானவன் சர்வேஸ்வரனா இருந்துட்டே எனக்குள்ள வந்துட்டான், எனக்குள்ள வந்து இருக்கிறதுக்காக இவனுக்கிட்ட போய் இப்படி எல்லாம் போவாளன்னா அப்படின்னு ஒரு சாதாரண சின்ன ஒரு ரூபத்தை எடுத்து, அதாவது என்ன கேட்டா எம்பெருமான் தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தை எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தாங்கிறது கிடையாது, நானோ ரொம்ப நீச்சனானவன் அவனோ ரொம்ப சிரேஷ்டனானவன், அந்த ஸ்பரத்துவம் தெரியும்படியான அந்த ரூபத்தோட கூட அப்படியே வந்து என்னோட கலந்துச்சான். தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான், அவனே நான் ஆயிட்டேன், எனக்குள்ள அந்த அளவு கலந்துட்டான். வானே மாநிலமே மற்றும் என்னுள்ளனவே, இனிமே வானம் என்ன மாநிலம் என்ன இன்னும் மற்றும் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே என்னுள்ளனவே எனக்குள்ளதான் இருக்கு, ஏன்னா பெருமாள் எங்கிட்ட இருக்கா இல்லையோ, இப்ப எல்லாம் எங்கிட்ட தான் இருக்குன்னு அகங்கிரக உபாசனம்னு ஒண்ணு சொல்ற சாஸ்திரத்துல, எல்லாமே நான் தான், கடல் ஞானம் செய்தேனும் யானேனும் ஆழ்வார் சொன்னார் இல்லையா, எல்லாமே நான் தான். எது கேட்டா இப்ப பெருமாளே நான் ஆயிட்டேனோ, பெருமாளே எதற்குள்ள வந்து இருந்துட்டபடினால நான் அப்படின்னாலே பெருமாள் தான், அப்போ பெருமாள் பண்றதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லலாம். சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதஹ மத்த சர்வம் அகம் சர்வம் மெய் சர்வம் ஜனார்தனே அப்படிங்கிற பிரஹ்லாதன், மத்த சர்வம் எங்கிட்டா எல்லாம் உண்டாச்சு, அகம் சர்வம் நான் தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கேன், மெய் சர்வம் ஜனார்தனே என்னை ஆசிரியத்துதான் எல்லாம் இருக்கு. பிரஹ்லாதன் சொல்றார் என்னை என்னன்னு சொல்லும்போது தன்னை சொல்ல அவர் தனக்குள்ள இருக்க பரமாத்மாவை சொல்ற, பரமாத்மா அந்த அளவு உள்ளுக்குள்ள வந்து கலந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் அப்படின்னு தனியா சொல்ல முடியாது, நான்கிறதே பரமாத்மா வரைக்கும் தெளிபடி ஆயிருக்கு. ஏ அவிபாகன திருஷ்டத்வாத் சூத்திரங்கள்லாம் இருக்கு. எம்பெருமானை குறித்து எப்படி உபாசனம் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருது, எம்பெருமானை குறித்து இவன் எப்படி உபாசனம் பண்ண வேண்டும், அதாவது தன்னை காட்டிலும் வேறானவனாக எம்பெருமானை உபாசனம் பண்ணணுமா இல்ல தானே எம்பெருமான் அப்படின்னு உபாசனம் பண்ணணுமா அப்படின்னா, தன்னை காட்டிலும் வேறானவன் தான் எம்பெருமான், அவன் சுவாமிதான், இருந்தாலும் அவன் தனக்குள்ளேயே வந்து புகுந்து அந்தரியாமையாக உள்ளுக்குள்ள இருக்கிறபடினால தான் அப்படின்னே உபாசனம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வெளியில எம்பெருமான் இருந்தா பரவாயில்ல, எம்பெருமான் செய்தி கூட்டத்தில் இருக்கான், நான் இங்க இருக்கேன் அங்கிருந்து ஆண்டுன்னு இருக்கான் அப்படி இல்லை, என் ஹிருதயத்துக்குள்ள வந்திருக்கான், இங்க ஹிருதயத்துக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது நான் அப்படின்னாலே இந்த சரீரம் என்ன இந்த ஜீவாத்மா என்ன உள்ள இருக்க பரமாத்மா என்ன எல்லாத்தையும் சேர்த்துதான் வருவோம் அர்த்தமாகும்.
அதனால நானே எம்பெருமான் அப்படின்னு தான் உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணா. நானே எம்பெருமான், அப்ப ரெண்டு பேரும் ஒன்னாயிடாதா அப்படின்னு கேட்டா ஒன்னும் ஆயிடாது. ஏன் ஆகாது அப்படின்னா, நானே எம்பெருமான் எந்த அர்த்தத்துல சொல்றோம், எனக்குள்ள எம்பெருமான் கலந்திருக்காங்கிற அர்த்தத்துல தானே சொல்றோம். அப்ப ரெண்டு பேரும் வேற வேற தான், அவன் ஒருத்தன் இருக்கான் நான் ஒருத்தன் இருக்கேன், எனக்குள்ளே அவன் கலந்திருக்கான் அப்படிங்கிற அர்த்தம் தானே கிடைக்கிறது அப்படின்னு தான் சாதிக்கிறார் சீபாஷ்யத்தில். அது வச்சுட்டு தான் எல்லாமே நான் தான் சொல்லும்படி வானே மாநிலமே மற்றமுற்றும் என்னுள்ளனவே. அதனால்தான் பிள்ளான் வியாக்கியானம் சாதிக்கும் போது எம்பெருமான் சபரிகரமாக வந்து புகுந்தருளினான், அவனுடைய உபய விபூதிகளோடு கூட எவ்வளவு வந்துட்டான், அப்ப மொத்த விபூதிகளும் எனக்குள்ள இருக்கு எல்லாம் என்பதாக அர்த்தம். இப்படி எம்பெருமான் கலந்தருளின ஒரு, அதாவது ஒரு கூற்று சொல்ல, நான் பொய்யா சொன்னேன் ஆனா அது மெய்யாயிருக்கு, கடைசியில தேனே இன்னமுதே அப்படியே ஆகிட்டேன். ஏன்னா அவன் இல்லாமல் இருக்க முடியல, பரம போக்யனா இருக்கான். சக்கரஸ்தாயத்தரத்வாது ஸ்வஜனவசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாது பவ்யத்வாத் ஸ்வாத்மதானாத் அமல தனுதயா ஸ்ரீ கஜேந்திராவனாச்ச நானா பந்துத்வயோகாத் விபதி சகிதயா வியாஜ மாத்ராபிலாஷாத் காருண்யாதீன விருத்திம் கமல திருஷமவைத் காரிசூனு கிருதார்த்தா. இந்த கடைசி வரிதான் கவனிக்கணும். காருண்யாதீன விருத்திம் கமலதிருஷம், கமலதிருஷனான புண்டரீகாட்சனான பெருமான் காருண்யாதீன விருத்தி, கருணைக்கு வசப்பட்டவன், கருணையை மீறி ஒன்றும் செய்ய முடியாதவன். அவன் என்னதான் சர்வசக்தனா இருந்தாலும் தன் கருணையை மீறி அவனால எதுவும் செய்ய முடியாது. அதனால்தான் எனக்குள்ளே வந்து புகுந்துட்டான் வேற வழி இல்லாமல். ஏன் அப்படின்னா கருணைன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் எங்கிட்ட கட்டாயம் இருக்க மாட்டான், என்ன உதறி தள்ளிட்டு ஓடி போயிடுவான். நீ என்னடா யாரோட ஏமாத்தின் இருக்க, துரியோதன் கூட தான் நீக்கு ஏமாத்தினான், கிருஷ்ணனை வரவழைக்கிற மாதிரி சுவாகதம் சொல்ற மாதிரி சொல்லி அவனை பந்தப்படுத்தணும், ஜெயில போட்டுடணும் பார்த்தான். ஆனா யார யார் ஜெயில போடுறதுன்னு சொல்லி அவனுக்கு விஸ்வரூபத்தை காமிச்ச, நீ என்ன என்ன ஜெயில போடுறத, முடிஞ்சா இந்த ரூபத்தை கட்டி போட முடியுமா அப்படின்னு விஸ்வரூபத்தை காமிச்சான் கண்ணன். அந்த மாதிரி துரியோதனன் மாதிரி பூத்தனையானவள் தாயுருவாய் வந்த பேயுருவாக ஒரு தாய் வேஷம் போட்டு பூத்தனையானவள் வந்த மாதிரி, ஒரு சுவாகதம் வாசிக்கிற மாதிரி துரியோதனன் வாசிச்சு கட்டி போடணும்னு நினைச்ச மாதிரி விபரீத விருத்தி. அந்த அளவு நம்ம எதுவும் இல்லைன்னா கூட உண்மை இல்லை, வார்த்தையில உண்மை இல்லை, உண்மை இல்லாட்டா கூட பகவான் கருணையினாலே உள்ள வந்து உட்காந்துருக்கான். காருண்யாதீன விருத்தியும் கமல திருஷம், புண்டரீகாட்சன பெருமான் கருணைக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கறதான் இங்க இந்த பத்து பாட்டுல பிரதானமா சொல்றாராம். அவைத்து காரிசூனு கிருத்தார்த்தா, காரிசூனு காரிமாறன் சடகோபன் சொல்லக்கூடிய நம்மாழ்வார் கிருத்தார்த்தா, அழகான விஷயம். எம்பெருமானை அனுபவித்து அந்த ஆனந்தத்திலே திளைத்து அவர் அழகாக இருக்கக்கூடியவர் இந்த பாட்டை பாடுறார், வேற யாரும் சொல்ல முடியாது. இந்த பாத்திரங்களை எம்பெருமானை பரம போக்கியமாக பெற்று அந்த போகத்திலே திளைத்து இருக்கக்கூடியவர், இனி வேற எதுவும் இல்லை எம்பெருமானுக்கு கிடைத்துட்டான் அப்படின்னு இருக்கக்கூடியவர், எப்படி கிடைச்சாங்கிறத பார்த்து நான் ஏமாத்தின எனக்கு கூட கிடைத்தானேன்னு பேசுறேன். அதனால சுவாமி நம்மாழ்வா கிருதார்த்தரா இருக்க, உன்னைய சொன்ன மாதிரி ஒன்றும் தேவங்க உபதேசம் பண்ணிட்டு இப்படி உபதேசம் பண்ணும்படியாக நம்மை வைத்திருக்கானே பெருமான் அப்படின்னு அதை நினைச்சு கிருதார்த்தரா இருக்கு. கிருதார்த்தர்னா பிரயோஜனம்லாம் கிடைச்சாச்சு, இனிமே ஒண்ணும் வேண்டாம், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, கிடைக்க வேண்டிய பலன்லாம் கிடைச்சாச்சு, ஆனந்தத்துல நிம்மதியாக ஒண்ணும் இல்லை, ஆச்சரியமா எல்லாம் செஞ்சு முடிஞ்சு போச்சு, நிம்மதியா இருக்காங்களோ கிருதார்த்தம். பொறுத்த ஒரு பெரிய காரியம் எடுத்தார், பெரிய உற்சவம் ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணா, பைசா செலவு மாத்திரம் இல்லாமல் நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டி இருந்தது. அப்படி ஓடி ஆடி ஒரு மாசம் ஏற்பாடு பண்ணி கடைசியில உற்சவம் எல்லாம் பண்ணி முடிஞ்சு ஆனந்தம் உற்சவம் முடிஞ்சு ஒரு குறவு இல்லாமல் முடிஞ்சு இருக்கும்போது அப்பா நிம்மதியா கிருதார்த்தரா இருக்க, செய்ய வேண்டியது செஞ்சு முடிச்சாச்சு, நல்லா அனுபவிச்சாச்சு. அதே மாதிரி நம்மாழ்வார் கிருதார்த்தரா இருக்காராம் எம்பெருமான் அனுபவத்திலே தெளித்து கொண்டு கிருதார்த்தரா இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பேசுற பாசுரம் என்ன கேட்டா, இது இத்தனைக்கும் காரணம் பகவானுடைய கருணை. ஏன்னு கேட்டா, நான் வந்து எம்பெருமானை ஏமாத்திரம் பார்த்தேன், சில வார்த்தை சொன்னேன், ஆனா கருணையினாலே அவன் எனக்குள்ளே வந்து புகுந்தருளினான்,
காருண்யாதீனவர்த்திம் கமலதிருஷம் அவைத்தே காரிசோலுகூ கிருதார்த்தா அப்படின்னு சொல்ற கருணைக்கு வசப்பட்டவன் எம்பெருமான் அப்படிங்கறத சொல்லும்படியான திருவாய்மொழி இது. இதிலே முதல் பாட்டிலே சக்கரஸ்பாயத்வாது சக்கரம், அதனாலே எம்பெருமானுடைய திருக்கையிலே புஷ்டமா இருக்கான். கையாறு சக்கரத்து, கையினாலே சக்கரத்துக்கு அழகா, சக்கரத்தினாலே கைக்கு அழகா இப்படி வேணா சொல்லலாம். ஆனால் எம்பெருமானுடைய திருக்கையினாலே சக்கரத்துக்கு ஒரு சோபை. சக்கரத்தாய குரத்வாது, சக்கரத்தினாலே புஷ்டமான கரம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல சக்கரத்தை புஷ்டமாக்குகிற கரம். ஸ்வஜன வசதையா, ஸ்வஜன வசதையா, தன் ஜனங்களுக்கு தன்னுடைய ஆசிரியர்களுக்கு வசப்பட்டு இருக்கான் அப்படின்னா மொத்தத்தை அவாகிட்ட கொடுத்துட்டான். தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அவனே நானாயிட்டான். ஒரு ஒருத்தர் வந்து ஏதோ கொஞ்ச நஞ்சம் கொடுத்து வச்சிருந்தா பரவாயில்ல, அவர் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப வேண்டியவர் எனக்கு, இவரை நம்பி எந்த காரியம் வேணா செய்யலாம், அதனால எங்காத்தையே இவரை நம்பி நான் கொடுத்து வச்சிருக்கேன், நீங்க அந்த ஆத்தில் தங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன், என்னுடைய செல்வத்தை எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சு வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவார். தன்னையே போய் அடிமையாக்கிப்பாளன், நானே இவருக்கு அடிமையா இருக்கேன். ஆனா எம்பெருமான் வந்து தன்னையே கொடுத்துட்டான் மொத்தத்தில். அவன் என்னாகி ஒழிந்தான், ஆசிரியர் இட்ட வழக்கா இருக்கான் எம்பெருமான். தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான், அதான் சபரிகரமாக லீலா விபூதி நித்திய விபூதி மொத்தத்தோடையும் கூட எம்பெருமான் உள்ளுக்குள்ளே வந்து என் ஹிருதயத்துக்குள்ளே வந்து புகுந்துருமையான் அப்படின்னு சொல்றான். அதனால ஸ்வஜன வசதையா, தன் ஜனங்களுக்கு தான் இப்படி வசப்பட்டு தன்னுடைய ஞானத்தை எல்லாம் சுருக்கி கொண்டு தன்னுடைய சக்தியெல்லாம் சுருக்கி கொண்டு இவன் விஷயத்துல இவன் ஏதோ இந்தந்த வார்த்தைகள்லாம் கபட்ட ரூபமாக சொன்னா கூட அதெல்லாம் கண்டுக்காமல் கிருபே சர்வத்ரஷ்டா ந கணயதி தேஷாம் அபகிருதிம், சர்வஜன் தான் ஆனா இவ அபகாரத்தெல்லாம் தெரியாத மாதிரி வச்சுக்க. அனன்யா தீனசன் பவதி பரதந்திர பிரணவ, சர்வசக்தம் தான் ஆனா இவா கிட்ட வந்து தன் சக்தியெல்லாம் ஒடிக்கிட்டு நீங்க எதை சொன்னாலும் கேட்கிறேன் அப்படிங்கிறான். ஆக இப்படி அவனை பண்றது இந்த காருண்யம், அதனாலதான் காருண்யாதீன வஸ்தி. அதைத்தான் அழுவா கொண்டாடுறாங்க இந்த இரண்டாவது பாட்டிலே, தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான்னு சொல்லும் போது சாதாரணமான அர்த்தம் என்ன கேட்டான்னா, எம்பெருமான் எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கிறபடினால, எனக்குள்ளும் அந்தரியாமையா பெருமாளே இருக்கிறபடினால, உள்ளுக்குள்ள இருந்து நியமனம் பண்றபடினாலே நான் சொன்னாலே எம்பெருமான் தான், அதனால நானே உலகத்தை படைத்தேன்னு சொல்லலாம், நானே ஆகாசம்னு சொல்லலாம், நானே பூமின்னு சொல்லலாம், ஏன்னா நான் சொன்னாலே எம்பெருமான், எம்பெருமான் தானே ஆகாசம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி சொல்லல, பொதுவா ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி பல இடத்துல வரும், ஆனா இங்க அப்படி சொல்லல. எம்பெருமான் அந்தரியாமையா உள்ள இருக்கிறது இருக்கட்டும், எம்பெருமான் பரம போக்கியனாக மனசுக்குள்ள வந்து நிறைந்து ஒழிந்தான், மனசு முழுக்க ஆண்டு இருக்காங்க முழுக்க. ஒருத்தருடைய மனசுக்குள்ள யாரோ ஒரு சாதாரண மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவர் மனசுக்குள்ள எது அப்படி நிறைஞ்சு இருக்கோ கடைசியில் அதுவாகவே அவர் இருப்பார் வெளியில, அவன் அவன் இல்லப்பா அப்படின்வா. சாதாரண லோகத்துல ஒரு அம்மா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அம்மா மனசுல குழந்தையே போடுவா நினைச்சு நினைச்சிட்டு இருந்தேன்னா கடைசியில அம்மாவுக்கு தன்னுடைய நினைவே விட்டு போயிடும், குழந்தையோட நினைவே பூர்ணமாக இருக்கும், அது பிரேமம். அந்த மாதிரியா இங்கே எம்பெருமானுடைய நினைவே நிறைந்து 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 இருக்க அப்படின்னாலே ஆழ்வார்க்கு நானும் சொன்னாலே எம்பெருமான் தான் அந்த அளவு வந்து நினைஞ்சிருக்காராம் என்ன. அப்படி இருக்கும்போது எம்பெருமான் சபரிகரமாக உபய விபூதியோடு கூட உள்ளுக்குள்ள வந்து ஆழ்வாருடைய மனசில் அப்படி நிறைந்து இருக்கானாம், அதனால நானும் சொல்லிக்கிறார் அந்த அளவு எம்பெருமான் தன்னை கொடுத்து வச்சிருக்கான். ஸ்வஜன வசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாது அப்படிங்கிறது மூணாவது பாசம் பின்னாடி வரப்போம். இந்த மாதிரியாக காருண்யாதீனவர்த்தியும் கமலதேசம், கருணைக்கு கட்டுப்பட்டவன் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லணும். அத காரிசூனுகோ கிருதார்த்தா அப்படின்னு கிருதார்த்தரா இருக்கக்கூடிய ஆழ்வார் அதை சொல்ற அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்ட விஷயமாச்சு.
அடுத்து மூன்றாவது பாசனம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.